வணக்க மக்களே, வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. நான் தான் உங்களோட கார்த்தி சோனி. நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலர் இந்த படம் மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இப்போ பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் படமே ரிலீஸ் பண்ணலாம், ஆனால் இந்த படத்தில் முக்கியமான விஷயங்கள்லாம் மிகப்பெரிய சாதனையும் படைச்சிருக்கு. இது போல் எந்த ஒரு சாதனையும் எந்த ஒரு நடிகரும் வந்து படைச்சதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரஜினி ரசிகர்கள் எல்லோரும் காலரை தூக்கி விட்டுட்டு ஜாலியாக தெரியுதாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி என்ன சாதனை படைச்சிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரை பார்த்திங்கன்னா, ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காருங்க. இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்மளோட சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், நெல்சனாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருக்குமே தோல்வி படமாக தாங்க அமைஞ்சிது. பீஸ்டாக இருக்கட்டும், இருந்தாலும் அடுத்ததாக நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு அண்ணா தந்த ரெண்டு படங்களும் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சுது. இவங்க ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவுக்கு கம்பை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கூட்டு சேர்ந்து இந்த படத்தை ஜெயிலரில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தாங்க உண்மையாக இருக்குது. இந்த ஜெயிலரில் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான முன்னணி ஆக்டர்லாம் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எல்லாரையும் கசக்கி புழிஞ்சடைகிற நம்மளோட தமனா இருக்கிறாங்க. அதுதாங்க மெயின். நம்ம ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க, நம்ம தமனா நடிச்சிருக்காங்க. அந்த காவல சாங்கலாப்பா சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த அளவுக்கு வெறித்தனமாக நாட்டி நரம்பெல்லாம் முறுக்கிற அளவுக்கு சூப்பராக ஆடிருப்பாங்க நம்மளோட தமனா. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க. மனுஷன் 72 வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் இவர் 72 வயசு ஆளு மாதிரியே தெரில. பார்த்தீங்கன்னா 30 வயசாளி எந்த அளவுக்கு ஸ்டைலாகவும் எவ்வளோ கெத்தாக வருவார் பாருங்கள். அது போல் வர்றாருங்க. அந்த ஷோ கேஸ் வந்து விட்டுருந்தாங்க பாருங்கப்பா, சொல்கிறது வார்த்தையே கிடையாது. நெல்சன் பிச்சு உதறிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக இருந்துச்சு. இந்த கதையும் பார்த்தீங்கன்னா, பாட்ஷா எந்த அளவுக்கு வந்து வெறித்தனமாக இருந்தோ அதே போல் இந்த ஜெயிலரும் ஒரு வெறித்தனமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் சரியான ட்ரீட் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங் வந்து யாருமே வந்து அவரை தாண்டி போக முடியாது அப்படிங்கிறத இந்த ஜெயிலர் காட்டும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே கிடையாது. நம்ம சூப்பர் ஸ்டாரோட வந்து டான்ஸாக இருக்கட்டும், ஸ்டைலாக இருக்கட்டும், அவரோட ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக ரசிகர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒவ்வொரு பாடலாக வந்து வெளியிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, முதல் பாடலாக ஒரு பாடல் வெளியிட்டாங்க, காவாலா வேற மாதிரியான சாங்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே கிடையாதுங்க. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்லேயே 15 மில்லியன் யூஸ் போணுச்சு, அடுத்த ரெண்டாவது நாள் 16, இப்படி 30, 50, 80, 90 இப்படின்னு வந்து ஒரு மாதம் கூட ஆகலைங்க. அதுக்குள்ளே 101 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. கேட்கும்போதே அப்படி ஆச்சரியமாக இருக்குல்ல? அப்படி தாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு பாடலும் ஒரு மாதம் கூட ஆகலாம், ஆனால் வந்து 101 மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னா எந்த அளவுக்கு இந்த பாடல்களை எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறது இப்போ வரையும் யோசித்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாக தாங்க இருக்குது. இந்த பாடல்னால ஜெயிலர் ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. இந்த பாடல் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே கிடையாது. இன்னும் வருங்காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த படமும் ஒரு மிகப்பெரிய சாதனை அடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே கிடையாது. காவலா சாங் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சூப்பர் ஸ்டார் இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜெயிலர் படத்துக்கு யார் யார் போவீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் டச் பண்ணி ஆல் கொடுத்தாங்க. ஓகே, பை, மீ டாடா.